அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையில் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும். பக்கம் 406 முதல் 411 வரை. செல்வந்தர்கள் கூட கடுமையாக கண்டனம் செய்யப்படுகிறார்களா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சான் பிரான்சிஸ்கோவின் எக்ஸாமினர் என்ற பத்திரிகையின் தலையங்கத்திலிருந்து நாங்கள் சிலவற்றை கோடிட்டு காட்டுகிறோம். திரு டபிள்யூ கே வாண்டர்ஃபீல்ட் அவர்களின் மாபெரும் வலிமையான பிரிட்டிஷ் நீராவி படகு, திரு எஃப் டபிள்யூ வாண்டர்ஃபீல்டின் பிரிட்டிஷ் நீராவி படகுடன் நியூயார்க்கில் சேர்த்து கொண்டது. அந்த படகின் மதிப்பு $800,000. இது 60 சென்டில் விளையும் 1.5 கோடி மரக்கால் கோதுமை அல்லது 80,160 ஏக்கர் பண்ணையின் விளைச்சலின் முழு பலனுக்கும் இணையானது. அல்லது இந்த 8,000 விவசாயிகள் 40,000 ஆட்களுக்கு ஒப்பிடலாம். இந்த 40,000 ஆணும் பெண்ணும் பிள்ளைகளும் வெயில் மழை பாராமல் உழைத்ததால் திரு வாண்டர்ஃபீல்ட் ஒரு சொகுசான உல்லாச படகிலே வேற்று நாட்டு கப்பல் துறையில் கட்டியிருக்கின்றார். இதை போன்று ஐரோப்பாவில் எந்த சீமானும் பெற்றிருக்கவில்லை. இந்த கப்பலை கட்டி முடிக்க ஏறக்குறைய 1,000 மெக்கானிக்குகளின் உழைப்பு ஒரு வருடத்திற்கு தேவைப்பட்டது. இதற்கு செலவான தொகையை நமது தொழிலாளர்களிடையே புழக்கத்தில் விட்டிருந்தால் காலாண்டுக்கு குறிப்பிட்ட அளவு அந்த பிரதேசத்தில் செல்வம் கண்கூடாய் காணக்கூடிய அளவு பெருகி இருக்கும். அரிவாவை சேர்ந்த ஜே ஆர் புச்சந்தன் கொஞ்சம் இதயமே இல்லாத பணக்காரர்களை குறித்து கூறுகிறதாவது, ஒரு சுயநலமான நோக்கத்தை அடைவதற்கான இதயமற்றவர்களின் உத்வேகமானது அநேகரது சந்தோஷத்தையும் வாழ்வையும் அழிப்பதில் மிகவும் கொடியதாக அவ்வளவு தீவிரமாக இல்லை. ஆனால் இத்தனை திரளான செல்வம் உபயோகமற்ற ஆடம்பர வீண் செலவில் அழிக்கப்படுவது என்பது மிகவும் குற்றமான செயலாகும் என்பது மறுக்க முடியாதது. ஒவ்வொரு டாலரும் ஒரு தொழிலாளியின் சராசரி ஒரு நாள் ஊதியம் என்கிற விதத்தில் இருக்கிறது. ஒருவேளை பணம் தண்ணீரை போலவும் காற்றை போலவும் இலவசமாய் கிடைக்கக்கூடிய ஒன்றானால் சிராக்கூஸ் கோடீஸ்வரர் தனது குதிரையில் ஆயத்துக்கு $700,000 செலவிடுவதோ, அல்லது நியூயார்க் ஆஸ்டர் அவர்கள் ஒரு விருந்து மேஜைக்கு $50,000 செலவிடுவதோ யாருக்கும் எந்த தீமையையும் விளைவிக்காது. அப்படி பார்க்கும் போது $700,000 மதிப்புடைய குதிரை லாயம் 1,000 ஆட்களின் 2 வருடம் 4 மாதம் உழைப்பிற்கு சமமாய் இருக்கின்றது. இது மட்டுமன்றி இது 700 பேரின் வாழ்விற்கு சமமாகவும், $1,000 என்பது ஒரு குழந்தையின் முதல் 10 வருட காலத்தின் செலவுக்கு போதுமானதாக இருக்கிறது. அடுத்த 10 வருடத்தில் அந்த தொகை அந்த குழந்தையின் சொந்த உழைப்பாலேயே முழுவதும் திருப்பி கொடுக்கப்படக்கூடும். ஆகவே இந்த ஆடம்பர குதிரை லாயமானது 700 பேரின் சரீர உழைப்பை ஆதாரமாக கொண்டது. அதன் சொந்தக்காரர் இந்த மதிப்பீடு மிகவும் அதிகம் என்றே நிச்சயம் உணர்வார். அல்லது தனது வீண்டம்பம் திருப்தியாகட்டும், 700 பேர் மறித்தாலும் கவலையில்லை என்று விருப்பம் கொள்வதாக இருக்கும். தி லிட்ரரி டைஜஸ்ட் என்ற பத்திரிகையின் தலையங்கத்தில் கூறப்படுவதாவது, நல்ல அறிவுள்ள தொழிலாளர்கள் பலர் ஏன் ஆலய வழிபாட்டில் கலந்து கொள்வது இல்லை என்பதை குறித்து தனது கருத்தை கூறும்படி அமெரிக்க தொழிலாளர் சங்கத்தின் தலைவரான திரு சாமியல் காம்பர்ஸ் என்பவருக்கு புதிய இங்கிலாந்தின் குருமார்கள் கடிதம் ஒன்றினை சமீபத்தில் அனுப்பினர். இதற்கான பதிவில் திரு காம்பர்ஸ் கூறும்போது, ஒரு காரணம் என்னவெனில், சபைகள் தற்போது தொழிலாளர்களின் நம்பிக்கைக்கும் விருப்பத்துக்கும் ஒத்து போவதாக இல்லை. மட்டுமன்றி அவர்களது துன்பங்கள் பாரங்கள் குறித்த அக்கறையும் இல்லை. மிகவும் அவதியுறும் 1,000,000 நியாயம் அல்லது அநியாயம் என்ன என்பதை பிரசங்க மேடை மீது நின்று கூற சபை போதகர்களுக்கு தைரியம் இல்லை, அல்லது அதை குறித்து அறிந்திருக்கவும் இல்லை. மேலும் சற்று மேன்மையான நிலைமைக்கு தங்களை முன்னேற்றிக் கொள்ளும் நிறுவனங்களை பார்த்து சபையும் முகம் துடிக்கின்றது. தொழிலாளர்களது நிலைமை மிகவும் நிராகரிக்கப்பட்ட திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களது வாழ்வின் நிலைமை இல்லை என்பது அறவே அகன்று கசப்பானதாய் மாறிவிட்டது. முதலாளிகளே,
செல்வ திரட்சிக்கு முழு உரிமையாளர்களாய் மாறிவிட்டதால் மக்களுக்கு செய்யப்படும் அநியாயங்களுக்கு பரிந்து பேசுகிறவர்களாகவும் வாதிடுகிறவர்களாகவும் சபையும் ஊழியமும் இருக்கிறது. சபையும் அதன் மக்களும் ஒப்புரவாக வேண்டுமாயின் அதற்கு ஒரு ஆலோசனையாக திரு காம்பஸ் அவர்கள் கூறுவது என்னவெனில், தற்போதுள்ள நிலைமை முற்றிலும் மாற்றப்பட வேண்டும். மேலும் தொழிலாளர் இயக்கத்தின் மீது இரக்கம் காட்ட மறுப்பவனும் தற்போதுள்ள சமுதாய பொருளாதார நிலைமையை குறித்து பதட்டமில்லாமல் வித்தியாசமான கண்ணோட்டத்துடன் ஆழ்ந்து சிந்திக்காத எவனுமே மனித சமுதாய நலனுக்கு எதிராளியாக இருப்பது மட்டுமன்றி ஆண் பெண் மற்றும் பிள்ளைகளாகிய தற்கால மனித சமுதாயம் மற்றும் எதிர்கால மனித சமுதாயத்தின் மீது சுமத்தப்படும் எல்லா தீமைகளிலும் பங்குடைய குற்றவாளியாக இருக்கிறான் என்றும் கூறுகின்றார். எனவே பணக்காரர் என்றதொரு வகுப்பினரை எப்போதும் கண்டனம் செய்யும் ஒரு பொதுவான எண்ணம் இருப்பதை நாம் குறிப்பாக பார்க்கலாம். மேலும் இந்த வகுப்பால் யாவருக்குமே தேவனுடைய கண்டனத்தையும் முன்னறிவிக்கப்பட்ட தண்டனையையும் பார்க்கும் போது செல்வந்தரான தனிநபர் மீதான எண்ணத்தையும் அல்லது தீர்மானத்தை தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் நிதானத்தோடு கையாள வேண்டும். இது மிகவும் நியாயமான ஒன்றாகும். இப்படிப்பட்ட வகுப்பாளின் மீது தேவனுடைய தீர்ப்பு அத்தனை கண்டிப்பான ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருப்பினும் தனிப்பட்டவராக காணப்படும் போது அவர் அவர்களுக்கு இறங்குகிறவராகவே இருப்பார். அவர்கள் தங்களது பொன் வெள்ளி விக்கிரகங்களை அடித்து தங்களது மேட்டுமையையும் பெருமையையும் தாழ்மைப்படுத்தி அதன் பிறகு தங்களது சுயநலத்தையும் பெருமையையும் கைவிட்டால் அவர் அவர்களை குணப்படுத்தி தேற்றுவதற்கு கிருபை உள்ளவராயிருக்கிறார். மேலும் கவனிக்கப்பட வேண்டியது என்னவெனில், நாம் குறிப்பிடப்பட்டிருப்பது நேர்மையான எழுத்தாளர்களின் நியாயமான மிதமான கருத்தே அன்றி ஏகாதிபத்திய கற்பனையாளர்களின் நியாயமற்ற எல்லை மீறிய தீவிரமான குற்றச்சாட்டு அல்ல. நியாய தீர்ப்பினை குறித்த ஒரு மிதமான கருத்தை பெறுவதற்கு உதவியாக சில காரியங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்று, செல்வந்தர் என்ற பதமானது மிகவும் விசாலமான ஒன்று. மட்டுமன்றி செல்வத்தில் மிகவும் செழிப்புள்ளவர்கள் மட்டும் இதில் அடங்கவில்லை. அப்படி பார்த்தால் இந்த பட்டியலில் இவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அனைவரை ஏழை என்றே கூற வேண்டியிருக்கும். இரண்டு, இந்த ஏழைகளில் பணக்காரர் என அழைக்கப்படுகிறவர்களில் அனைவர் மிகவும் சிறந்த தயாள குணமுள்ளவர்களாய் இருக்கின்றனர். இவர்கள் தர்ம ஸ்தாபனங்களிலும் இரக்கமான காரியங்களிலும் ஈடுபடுகிறார்கள். பிறருடைய நன்மைகளுக்காக தன்னை தியாகம் செய்யாதவர்கள் இவ்விதம் அவர்கள் செய்யாததின் நிமித்தம் நிச்சயமாய் இரக்கமின்றி கண்டனத்துக்குரியவர்களாவர். அப்படியே தங்களை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுத்தவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை வெளிப்படுத்துபவர் ஏழையோ பணக்காரரோ யாராக இருந்தாலும் அவர்களது ஒவ்வொரு அணுகுமுறையும் பெரிதாக கருதி பாராட்டை பெறும். அநேக பணக்காரர்கள் செலுத்தும் மிக அதிகமான வரிப்பணமானது இலவச பள்ளிக்கூடங்களுக்கும் அரசாங்கத்தை ஆதரிக்கும் பணிகளுக்கும் பொது தர்ம காரியங்களுக்கும் இன்னும் பிற காரியங்களுக்கும் செலவு செய்யப்படுவதோடு கூட ஏழைகளுக்கு உதவியளிக்கவும் விடுதிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகளுக்கும் கூட உதாரத்துவமாய் மனமோந்து அளிக்கப்படுகின்றன. மேலும் இவைகளை நல்ல நேர்மையான உள்ளத்துடன் செய்பவர்கள் மனுஷனுடைய புகழ்ச்சிக்கும் வெளிப்படையாய் பிரபலப்படுத்திக் கொள்ளவும் செய்வார்களாகில் நிச்சயம் அதற்குரிய சன்மானத்தை இழக்க மாட்டார்கள். சில சமயங்களில் சிலர் அவ்விதம் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் யாவரும் உண்மையில் பெரிதாக மதிக்கப்பட வேண்டியவர்கள். கோடீஸ்வரர்களை விமர்சிக்க எல்லோருமே விருப்பமுடையவர்களாக இருக்கின்றனர். ஆனால் சில விஷயங்களில் இந்த விமர்சனம் மிகவும் கடுமையாய் இருக்கும் என்று நாம் அஞ்ச வேண்டியிருக்கிறது. எனவே அவர்களை குறித்து நமது வாசகர் மிகவும் இரக்கமற்ற சிந்தனையை கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம். தற்போதுள்ள சமூக முறைகளுக்கு ஏழைகளைப் போலவே அவர்களும் கூட கட்டுப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். சமுதாய மரபுகள் அவர்களது இதயங்களையும் கரங்களையும் சுற்றி சட்டத்திட்டங்களையும் தடைகளையும் வேலியாக அமைத்திருத்திருக்கின்றன. உலகம் அனைத்தும் உள்ள கிறிஸ்தவ தேசங்களின் தவறான கருத்தானது பல நூற்றாண்டுகளாய் ஏழை பணக்காரர்களிடம் ஆழமாக பதிந்துவிட்டதால் அவர்களது மனது வெளியே வர இயலாமல் அதிலேயே முன்னும் பின்னும் அறிந்து கொண்டிருக்கிறது. பிறர் செய்வதைப் போலவே தாங்களும் கூட தங்களது நேரத்தையும் திறமையையும் தங்களால் முடிந்த அளவிற்கு வியாபார ரீதியான முறையில் செலவிட வேண்டும் என்று நினைக்கின்றனர். இப்படி செய்வதன் நிமித்தம் பணமானது
அவர்கள் மேலே புரண்டு ஓடுகிறது. ஏனெனில் பணமும் இயந்திரங்களுமே செல்வத்தை உருவாக்கும் படைப்பாளிகளாய் இருக்கின்றன. உழைப்போ மிகவும் மலிவாகி போனது. இப்படி இருந்தும் விதத்தில் சந்தேகமின்றி செல்வந்தர்கள் அதை குவிப்பதில் மட்டுமே குறியாக இல்லாமல் அதில் கொஞ்சமாவது செலவிடுவதை கடமையாக கொள்ள வேண்டும். ஒருவேளை தர்ம காரியங்களில் செலவிடுவதோ அல்லது தொழிலாளிகளுக்கு கூலியாக அளிப்பதோ என்பது குறித்து அவர்கள் கேள்வி எழுப்பலாம். அப்படி இருக்குமானால் இரண்டாவது எண்ணமே உயர்வான திட்டமாய் இருக்கும். விருந்துகளும் நடன விழாக்களும் திருமணங்களும் உல்லாச படகுகளும் அவர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கலாம். குறைவான செல்வமுடைய அவர்களது அண்டை அயலாருக்கும் வேண்டுமாயின் உபகாரமாக இருக்கலாம். அந்த கருத்தில் பார்த்தால் ஒரு உண்மை விளங்கவில்லையா? உதாரணத்திற்கு ஒரு $10,000 செலவு பிடிக்கும் ஒரு நடன நிகழ்ச்சி நடத்துவதை காட்டிலும் அதை கொண்டு தொழில் தொடங்கினால் இறைச்சி கடக்காரர், பேக்கரியாளர், பூ வியாபாரி, தையல் தொழிலாளர், ஆடைகள் தயாரிப்பவர்கள், நகை வியாபாரிகள் ஆகியோர் மூலம் அதை $15,000 உயர்த்தலாம். $8,00,000 மதிப்புடைய உல்லாச படகுக்கு செலவிடப்படும் பணம் இருக்குமானால் அதை தொழிலில் முதலீடு செய்தால் அது அநேக தொழிலாளிகளின் வாழ்வுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருக்கும். இன்னும் பார்க்க போனால் குறைந்தது 20 பேருடைய வருடாந்திர செலவுக்கும் அதில் $100,000 அதிகாரிகள், பொறியாளர்கள், மாலுமிகள், உணவகத்தார் போன்றவர்களின் ஊதியத்திற்கும் இறுதி செலவுக்குமே உபயோகிக்கப்படலாம். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 411 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.